நியாய திராசில் நின்று கொண்டு சமகாலத்தோடு ஒரு சமரசம் அதிர்வுகள். சிறிய ஒரு இடைவெளியை தொடர்ந்து அதிர்வு நிகழ்ச்சியோடு சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்பவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் எம் ஸ்டாலின் அவர்கள் கலந்து சிறப்பிக்கிறார். தொடர்ந்து கேள்விக்குள்ள போகலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து வடகிழக்கு தலைவர்களை வந்து பல போராட்டங்கள் வந்து பொதுமக்கள் முன்னெடுத்து குறிப்பாக ஹானா போனோர்கள் விடுவிக்கச் சொல்லி போராட்டம், காணிய விடுவிக்கச் சொல்லி போராட்டம், பண்மையில் வந்து பட்டதாக கல்வியில் வீரத்தை சொல்லி பல போராட்டங்கள், அதாவது நல்லாட்சி அரசுக்கு பின்னர் வந்து போராட்டங்களுக்கு குறவே இல்லை அளவில் வடகிழக்கில் பல போராட்டங்கள் நடக்குது. ஆனால் இந்த போராட்டத்தில் வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் சார்பாக ஈழ மக்கள் ஜனநாயக சார்பாக யாரும் பங்கு கொண்டதாக நான் அறியவில்லை. அப்போ ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இவ்வாறான போராட்டங்களுக்கு என்ன தீர்வு வழங்கினார்னு தெரியும். குறிப்பாக வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மளோட தலைவர் டாக்டர் சிவானந்தா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்ததை தவிர இந்த மக்களுக்கான தீர்வை எவ்வாறு வென்று கொடுக்கலாமென்று நீங்கள் பார்க்குறீங்க? எதிர்காலத்தில் இந்த கட்சி இந்த போராட்டத்துக்கான தீர்வு வழங்குற தொடர்பில் கட்சி இப்படி என்ன நிலைப்பாடு இருக்கு? ஒரு நல்ல ஒரு கனதியான கேள்வியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தில் நீங்களே சொன்னீங்கள், எங்களோட தலைவர் பாராளுமன்றத்தில் கேள்விகளை முன்வைக்கிறார், உரைகளை ஆற்றார் அப்படின்னு சொல்லி அண்மையில் கூட நான் நினைக்கின்றேன். அரச உத்தியோகத்தில் தமிழ் மொழி சார்ந்த உத்தியோகத்தர்கள் நியமனத்தில் எங்களுடைய பட்டதாரிகள் குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்த பட்டதாரிகளுடைய நியமனம் மிக அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபைகள் புதிய திருத்த சட்டத்துக்கு அமைவாக வட மாகாணத்துக்கு ஒரு 11 உள்ளூராட்சி சபைகள் தரம் உயர்வு அல்லது புதிய சபைகள்ங்கிற வகையில் அது மீளமைக்கப்படுற நேரம் ஒரு 3000 பேருக்கு அரசு தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பையும் பட்டதாரிகளுக்கு வழங்க வேணும் என்று சொல்லி கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார். மற்றது பட்டதாரிகள் கோரிக்கை பொதுவாக குறிப்பாக எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கச்சேரிக்கு முன்னால் இந்த போராட்டம் நடந்து நினைக்கிறேன் ஒரு நாளோ ரெண்டு நாள் அது நடந்த தொடர்ச்சியாக நடந்தபோது ரெண்டு நாள் நடந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்த அந்த தொடர்ச்சியின் போது தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். தான் கூட்டிக்கொண்டு போய் ஜனாதிபதி கிட்ட வச்சு கதைச்சு இதுக்கு ஒரு தீர்வு பற்றி முயற்சியோடு பண்ணுவோம், ஏன்னா அதான் ஒரு நிரந்தர சாத்தியமான வழி, இல்லைன்னா நாங்களும் அதில் வந்து நின்று உங்களோட நாங்களும் படம் பிடிச்சி உங்களோட நாங்களும் இருந்து ஒரு மணித்தியாலும் ரெண்டு மணித்தியாலும் இருந்துட்டு எழும்பி போகிறது எங்களுடைய அரசியல் வழிமுறை இல்லை. அது அது அதை யார் செய்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் தலைவருடைய அந்த கோரிக்கைக்கு அந்த மாணவர்களும் தயாராகின்ற நேரத்தில் யார் அதுக்குள்ள என்ன தலையீடு செய்துச்சுனோம்னு தெரியல. சரவணபவான் பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்கிறதாகவும் அவரோட அந்த பயணம் செய்ய போகிறதாகவும் ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த மாணவர்களுக்குள்ளே இருந்து அப்போ நாங்கள் பார்த்த நாங்கள் ஒரு ரெண்டு விதமான ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஒன்று அந்த வேலையற்ற பட்டதாரிகள் அண்டு எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு அது இந்த வருஷம் இழைக்கட்டா அடுத்த வருஷம் இன்னொரு செட் வரப்போயிடும். அப்போ ஒரு தொடர்ச்சியான வேலைவாய்ப்பு விஷயங்கள் குறித்து இன்றைக்கு அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தரப்பு அல்ல தமக்களுடைய கூடுதல் அரசியல் பலத்தோடு இருக்கிற தரப்புண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்களுக்கு ஒரு கடமை பொறுப்பு இருக்குது, அவை வாக்குறுதியை வழங்கியிருக்கணும். அப்போ இதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த விஷயங்களை மாணவர்கள் அணுகிறார்களா, அதுக்கு நாங்கள் இடையூறாக இருக்க வேண்டாம் என்று நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். கடைசியில் சரவணபவான் எம்பி செய்த வேல ஜனாதிபதியை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்கு கேக் வெட்டினதை தவிர இவர்களுடைய பிரச்சனை பார்க்க இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அப்படி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. அப்போ இதில் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு பரபரப்புக்கானதாகவோ அல்லது ஒரு ஊடக கவர்ச்சியை எடுக்கணுமென்றதுக்காக வேண்டியோ அது இருக்க அமையல. நாம் எது நடைமுறை ரீதியாக எப்படி இந்த பிரச்சனையை இந்த போராட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேணும் வேண்ட வழிமுறையை போட்ட போது அல்லது அதை முன் வச்சனேறோம் அதுக்கு நங்காமல் அந்த போராட்டத்தினுடைய தன்மை வேறு விதமாக மாற்றப்பட்டு எங்களோட பிள்ளைகளினுடைய கோரிக்கைகள் இன்னும் கோரிக்கைகளாகவே தொடர்றதுக்கு ஆனால் இந்த இந்த சூழலை சிதைச்சது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு வெற்றிகரமான செயற்பாடு. நீங்கள் மறுவளம் சொன்னீங்கள், காணாமல் போனவர்கள் பிரச்சனை, காணி விடுவிப்பு தொடர்பான பிரச்சனைகள் கூட இன்னும் அப்படியே தொடர்ந்த வண்ணம் இருக்குது. இபிடிபியினுடைய நிலைப்பாடு இதில் என்ன இப்போ நான் கேட்டீங்களா, நாங்கள் இப்போவும் இல்லை, இது இல்லை காணி பிரச்சனையோ காணாமல் போன பிரச்சனையோ இந்த வருஷம் வந்த பிரச்சனைகள் இல்லை.
இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன 95 இருந்து சந்திரிகா அம்மையார் காலத்திலேயே இந்த கிருசாந்தி பாலியல் படுகொலை வழக்கு நடந்த நேரம் இந்த செம்மணியில் இந்த புதகுழி தோண்ட வச்சதுல இருந்து காணாமல் போனோருக்கான ஒரு சங்கம் அமைச்சு இந்த விஷயம் பற்றி முதன் முதல் இந்த தாயகத்திலிருந்து பேசினது இப்பிடிப்பி. எனவே எங்களுக்கும் இந்த காணாமல் போன ஆக்களுக்குமான பிரச்சனைக்கு ரொம்ப தூரத்தில் இப்பிடிப்பி இருக்கிறோம் என்று யாராவது சொல்ல நினைச்சால் அது அவர்கள் வந்து வரலாற்றை சரியாக தெரிஞ்சு கொள்ள இல்லை என்று தான் நாங்கள் நினைப்போம். அப்போ இந்த விஷயத்தில் வந்து இந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அல்லது நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் மக்கள் மறந்துடுறாங்களோ தெரியுதில்லை. நாங்கள் நேரடியாக களத்தில் நேர பக்கம் பக்கமாக சந்திக்கிறவர்கள் என்ற வகையில் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. காணாமல் போனவர்கள் கண்டுபிடிச்சு தரப்படுறதுக்கான விசாரணைகளை நாங்கள் முன்னெடுப்போம். காணிகளை படையினரை வெளியேற்றி காணிகளை மீட்டுக் கொடுப்போம். போர்க்குற்ற விசாரணையை சர்வதேச பொறிமுறை ஊடாக விசாரணை செய்து நீதியை பெற்றுக் கொடுப்போம். சுயாட்சி அதிகாரம் தன்னை சுய நிர்ணய உரிமையை அடிப்படையில் தனிநாட்டு கோப்பான தீர்வை பெற்றுக் கொடுப்போம் சமஸ்டி முறையில் என்று கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் இன்னும் நிறைவேற்றப்படையில்லை? ஒருவேளை இபிடிபிக்கு பெரும்பான்மையான ஒரு அரசியல் பலம் கிடைச்சி இபிடிபி இவ்வளோ காலம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்குமா இருந்தால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நியாயம் இருக்கு. அப்போ இபிடிபி ஒரே ஒரு ஆசனம், அந்த ஆசனத்தை கொண்டு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும்? உதாரணத்துக்கு நான் காணாமல் போனவர் தொடர்பாக சொல்றதாக இருந்தால் இப்படி தலைவர் அவர்கள் இந்த ஓஎம்பின்னு சொல்றது காணாமல் போனவர்கள் தொடர்பான ஒரு அலுவலகம் அமைகிறது சம்பந்தமான விஷயத்துல ஆரம்பமும் சரி, அந்த வரைவு பாராளுமன்றத்துக்கு வந்த போதும் சரி, இப்போது அந்த வரைவு தொடர்பான அலுவலகம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தொடர்பான பாராளுமன்ற விவாதத்துக்களை எங்களோட மக்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு கேள்விகள் எழுப்பியும் பேசியும் அவர் செய்கிறார். அதுலேயும் அந்த காணாமல் போன ஒரு அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுக்க கூடிய அதிகாரங்கள் இல்லாத ஒரு அலுவலகம் என்ற ஒரு அம்சம் அதில் இருக்குது. தவிரவும் அது வெறுமெனவே ஒரு அறிக்கையை பதிவுகள் முறைப்பாடுகளை பதிவு செய்து கொள்கிற விதமான தன்மையை மட்டும் கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கும் முன்னம் இந்த ஆணைக்குழுக்கள் வந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான பதிவுகளை செய்ததுக்கும் வித்தியாசம் இருக்காது. அப்போ சர்வதேச சமூகத்தினுடைய பார்வையில் காணாமல் போனவர் அலுவலகம் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான ஒரு முடிவை காணும் என்று காட்டப்படுறதாகவும், ஆனால் எங்களோட மக்களை பொறுத்த வரைக்கும் அது முன்னர் அமைந்த ஆணைக்குழுக்கள் போலவே அதனுடைய செயற்பாடு இருக்கும் என்றும் இருக்குமா இருந்தால் இது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்று எங்களோட மக்கள் திருப்திப்படும் வகையில் இல்லை. நீங்களே சொல்றது ஏமாற்றப்படக்கூடிய விஷயம் என்று பாராளுமன்றத்துல ஆனால் அந்த மாதிரி ஒரு காணாப்புல அலுவலகம் சர்வதேசமும் அதை கவனிக்கிறபடியினால அது விசாரணைகள் தொடர்பான அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் என்ற பயம் இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில் அல்லது எதிர்கட்சியினர் பொது எதிர்கட்சியினர் அதுக்கு ஒரு நேர் எதிரான மற்ற விவாதங்களை முன் வச்சிருக்கிறோம். இன்றைக்கு அந்த விவாதங்கள் இறுதி செய்யப்படுறதுக்கு அலுவலகம் ஜனாதிபதி கையொப்பம் விட்டார் என்று சொல்லப்பட்ட பிறகும் அதுக்கான அலுவலகம் அமைகிறதுக்கான ஒரு வாக்கெடுப்பை விவாதத்தை நடத்த முடியாமல் அது தடப்பட்டு கிடக்கு. அப்போ சிங்கள மக்கள் அதை பார்க்கறதுக்கு அவர்கள் படையினர் விசாரிக்கப்படுவினம் அல்லது தண்டிக்கப்படுவினம் என்று அவையில் யோசிக்கிற விதம் வேறு. தமிழ் மக்கள் பக்கம் இருந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படி அது எங்களோட மக்களுடைய முறைப்பாடுகள் ஏற்கனவே 6000 இருக்கு. பல்வேறு தரப்புகள் மத்தியில் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது இந்த காணாமல் போன விஷயம்ன்றது இந்த இறுதி யுத்தத்தோட மட்டும் நடக்கவில்லை. இபிடிபியை பொறுத்த வரைக்கும் 1987 இருந்து தொடர்ச்சியாக இந்த காணாமல் போதல்கள் நடந்திருக்கு, எல்லாம் விசாரிக்கப்படவர். ஏனென்றால் பல குற்றச்சாட்டுகள் இபிடிபி மீது முன்வைக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டுகள் இருந்து யார் குற்றவாளிகள் யார் கொலையாளிகள் என்ற செய்திகள் வெளியே வர 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 அன்றைக்கு இபிடிபிய சில சம்பவங்களோட தொடர்பு பற்றி பார்த்தவர்கள் இல்லை 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 கொஞ்சம் நான் சொல்றேன். கேள்வி என்னென்றால் வந்து காணாமல் போனோர் வந்து நீண்ட காலமாக போராடி குறிப்பாக வந்து மக்களும் போராடி காணிய விடுவிப்பாரான இதுக்கு இள மக்கள் என்ன எவ்வாறு தீர வழங்கலாம் வந்து நேரம் போற வழியெல்லாம் அந்த கேள்வி சுருக்கமாக நேரம் போது என்றால் நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கொள்ளுங்க.
விஷயம் என்னென்றால் இபிடிபி இதில் செய்யக்கூடியதுக்கு இபிடிபிக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரத்தின் அந்த வரம்புக்குள்ளே செய்யக்கூடிய விஷயங்கள் என்று இதனுடைய குறபாடுகளை சுட்டி காட்டுறது அல்லது இப்படி கொண்டு தீர வேண்டதை வலியுறுத்துறது. அது 87 அது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்துறது எல்லாம் எங்களோட மக்களுடைய விஷயங்கள். இதைத்தான் செய்யலாம். ஆனால் இதை செயற்படுத்த வேண்டியது அல்லது செயற்படுத்தி தருவோம் வேண்டும். அந்த காணாமல் போன தொடர்பான கோரிக்கைகளுக்கு இந்த உலக காலம் போராட்டம் மேடிக்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் இபிடிபின்றது இல்லையே. அந்த வாக்குறுதியை வழங்கின அல்லது அந்த அது அந்த பழம் அரசியல் பலத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய அரசியல் ஒரு நிலையான தலைமைத்துவமற்ற தன்மையும் அவர்களது அக்கறையினும் அவர்களது இயலாமையும் தான் இந்த போராட்டம் நீடிப்புக்கு காரணமே தவிர வேறு என்ன வழியில் இந்த போராட்டம் நீடிக்கிறதுக்கான வேறு காரணம் ஒன்றும் இருக்க முடியாது. ஒருவேளை இபிடிபிக்கு இந்த பெரும்பான்மையான பலம் அனைமா இது எதிர்காலத்தில் அது கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஏன்னா மக்கள் மத்தியில் பொறுத்த தெளிவு வந்திருக்குது. அப்போ இபிடிபிக்கு இந்த பலம் கிடைச்சு 16 ஆசனங்கள்ங்கிற ஒரு பெரிய பலம் கிடைக்குமாக இருந்தால் அது எங்களோட மக்களை எவ்வளோ காலத்துக்கு ரோட்டில் நிறுத்தி வச்சிருக்கா? இபிடிபி மக்களுக்கு செய்த எந்த காரியத்துக்காகவும் இபிடிபி மக்களை தெருவுக்கு இறக்கியோ அல்லது எங்கேயும் டயர்களை எரிச்சோ கற்கள் கொண்டு யாரையும் தாக்குங்கள் என்று சொல்லியோ அல்லது தற்கொலையாக போங்கள் என்று சொல்லியோ இபிடிபி மக்களுக்கு வழிகாட்டினது இல்லை அல்லது பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த முறையில் பெற்றுக் கொடுக்க இல்லை. ஆனால் இருக்கக்கூடியதுக்கு நாங்கள் வரக்கூடிய ஒரு காணாமல் போன அலுவலகம் எவ்விதமாக அமையவரும் அது எங்களோட மக்களுக்கு நியாயத்தை தருமா என்றதை பற்றினதை விவாதப்படுத்துகிற விஷயங்களில் இபிடிபி அது தன்னுடைய கடமையை உணர்ந்து செய்யுது. அடுத்தது காணி பிரச்சனை. காணி பிரச்சனையும் வேண்டாம், உங்களுக்கு தெரியும் நாங்கள் இணக்க அரசியல் நடத்தின காலத்தில் அது போற வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கத்தோடு அணுகிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு இபிடிபியினுடைய கடந்த காலம் எங்களுடைய தலைவர் செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்த் அவர்கள் 4 தடவை கேபினட் அமைச்சராக இருந்தவர் அந்த காலத்தில் விதமாக அரசியல் செய்தார் என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களே தெரியாது. ஆகவே தான் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னே அரசாங்கம் என்றது உங்களுக்கும் ஒரு கிட்டிய காலமாக இருக்கும் என்றபடினால மஹிந்த ராஜபக்சே அவருடைய காலத்தோட பேசுகிற போது உங்களுக்கு உங்களுடைய எட்டுகின்ற தூரத்தில் அந்த விஷயங்கள் இருக்கும். 17,000 ஏக்கர்களுக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டது அந்த காலத்தில். இப்பவும் சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எங்களோட மக்கள் மத்தியில் இருந்து கொண்டே இருக்குது. பொதுவாக இந்த பல்லாளி அண்டின வலிகாமம் காணிகள் அல்லது இந்த கேப்பாப்புலங்கிற முல்லைத்தீவு அண்டின காணிகள் எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேணும். இந்த காணி வடிவிப்பு தொடர்பில் கேப்பாப்புலவு காணி வடிவிப்பு தொடர்பில் நாங்கள் மிகுந்த அக்கறையோடு அந்த இராணுவ தரப்புகளோடையெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் தொடர்கிற நாங்கள் அவர்கள் இப்பொழுது அந்த 148 மில்லியன் எடுத்துக்கொண்டு 110 ஏக்கரை விடுறதுக்கு ஓம்பற்றிக்கணும்ன்றது. அந்த கூட்டம் ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் கலந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ அது உங்களுக்கு தெரியும் இபிடிபி என்ன விதமாக இந்த விடயங்கள் அணுகுது, கூட்டமைப்பு எப்படி அணுகுதுன்னு. இராணுவம் சொன்னிச்சு 6 மாதம் டைம் வேணும், காசு ஒதுக்கப்பட்ட பிறகு ஆனாலும் விரைவாக நாங்கள் வெளியேறி போகிறோம். சம்பந்தன் சொல்கிறார் இல்லை உடனே வெளியேற வேணும். அப்போ நாங்கள் சொல்கிறோம் மக்களுடைய காணிகள் அடையாளப்படுத்தப்பட்ட காணிகள் 110 ஏக்கர் முதலாவது விடுவிக்கப்படுறது. பிறகு ஒரு 70 ஏக்கர் காணி இருக்குது, அவங்களுடைய மிக முக்கியமான தலைமை காணி கட்டிடங்கள் இருக்கிற காணி. அப்போ அதிலிருந்து படையினர் வெளியேறும் என்ன வந்து இன்னும் சொல்லினோம் இல்லை. அப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லை வெளியேற்றத்தை தொடங்குவோம், இதை காசு ஒதுக்கப்பட்ட தினத்திலேருந்து வெளியேற தொடங்கும். அப்போ இதை எடுத்துக்கொண்டு அடுத்ததுக்கு போகிற வழிமுறை வந்து வெற்றி அளிக்குமா? இல்லை நீ ஒரடியாக வெளியேறணுண்டா வெளியேறு, இல்லையென்றால் நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்கிற விஷயத்தை ஊக்குவிக்கிற அந்த அரசியல் அணுகுமுறை வெற்றி அளிக்குமா என்றால் சம்பந்தன் அந்த விஷயத்தில் தோத்து போயிட்டார். வெளியே தெரியாது ஊடகங்கள் ஒரு சம்பந்தன் இப்படி காட்டுற படத்தை காட்டி சம்பந்தன் ஏதோ சம்பந்தன் படைகளுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லி படைகள் எல்லாம் நடுங்கினம் என்ற மாதிரியாக அந்த ஒரு தோற்றப்பட்ட காட்டுற செய்தி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் எதென்றால் அவங்களும் இருந்த இடம் அவங்களுக்கும் தெரியுது. பிழை ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை நீங்கள் பலமாக கட்டி எழுப்புறதுக்காக இந்த தனியார் நிறுவனங்கள் தனியார் சொத்துக்களில் இருக்கிற படையினர் வெளியேற வேண்டும் என்ற ஒரு சாசனமாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்குது. கேள்வி போகலாம் படத்தை கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி என்று அதாவது இல்லை நான் அதை சொல்லி முடிக்க வேண்டும். இந்த கேள்விக்கான பதில் வந்துடுது நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அடுத்த கேள்வி போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து
தமிழ் தரப்பில் வந்து குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டம் பிஞ்சால விளம்பர கட்சி அங்கால புதுசாக வந்து தமிழ் காங்கிரஸ் அண்டு இப்போ மூணு மும்மான கோஷங்களை வச்சு தான் தேர்தல் காலத்தில் போட்டியிருக்கு. குறிப்பாக வந்து தமிழ் தேசிய கூட்டம் காலங்காலம் வந்து சமஷ்டி அடிப்படையிலான தீர்வத்தான் வந்து தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தரன் அடிப்படையிலான வந்து கோஷங்களை முடிஞ்சு தேர்தலில் போட்டியிடுது. அதே மாதிரி இளமகஜி என்ன கட்சி வந்து மத்திய கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற கோஷங்களை முன்பிச்சு தீர்வாக வந்து கோஷங்களை முன்பிச்சு வந்து தேர்தலில் போட்டியிடுது. அதே மாதிரி தமிழ் காங்கிரஸ் வந்து போன முறை பார்த்தீங்கன்னா ஒரு நாடு தேசம் என்ற அடிப்படையில் தனது அரசியல் கோஷத்தை முன்பிச்சு தேர்தலில் போட்டியிடுது. இதில் கேள்வி என்னடா மூணுக்கான கோஷத்தின் வித்தியாசம் என்ன இல்லை மூணு மூண்டா இந்த தீர்வை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு தரப்பட ஒரு விஷயத்தை நாங்கள் பெரிய விவாதத்துக்கு உட்படுத்த தேவையில்லைன்னு, அதாவது ஒரு நாடு இரு தேசம். இப்போ நாங்கள் இபிடிபியை வந்து எப்பவும் ஒரு கூட்டுக்கான அழைப்பு, ஒரு பேச்சுவார்த்தைகள் யாராவது நடத்த வர்ற நேரம் சொல்கிறது, ஒரு பொது வேலை திட்டம் ஒன்றுக்காக இபிடிபி சேர்ந்து செயற்பட தயார். ஆனால் அந்த பொது வேலை திட்டம் ஒரு அதை எப்படி நிறைவேற்றி கொள்ள போகிறோம், அந்த இலக்கு எப்படி அடைஞ்சு கொள்ள போகிறோம்ன்றதுக்கு ஒரு வேலை திட்டமும் ஒரு வழிமுறையும் தெளிவாக வரையப்படுற போது தான் நாங்கள் அதில் வருவோம். அப்படி தேர்தலுக்கான ஒரு கூட்டாகவோ இல்லை ஒரு சந்தர்ப்பத்துக்கான ஒரு தேவையான ஒரு கூட்டுக்காகவோ தயவு செய்து இப்படி அப்படி வர மாட்டேன், எதிர்பார்க்க வேண்டாம், நாங்கள் அப்படி வரமாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு நாடு இரு தேசங்கிற அந்த கோரிக்கை கோட்பாட்டுக்கும் வழிமுறை சொல்லப்படவில்லை. சும்மா ஒரு கோஷத்தை முன்வைக்க வேண்டியில்லையே. இப்போ மத்திய கூட்டாட்சி மாநில சுயாட்சியாண்டா எங்களுக்கு ஒரு அதை அதை அடையிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு வழிமுறை. இப்போ சமஷ்டி அடைகிறதுக்கு சம்பந்தனுக்கு வழிமுறை இல்லை, ஆனால் அதை பற்றி பேசுவோம். ஏன் அவையில் பேச வேண்டியாக்கள் அவர்கள் அப்படி தள்ளிவிட முடியாது. என்ன அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றி வந்திருக்கணும், எப்போ அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்கணும், எப்படி அவை ஏமாத்திருக்கணும், இன்றைக்கு எப்படி ஒரு கையறிந்த நிலையில் இருக்கணும், அல்லது தாங்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை எப்படி சடைஞ்ச பார்க்கணும். நான் சொன்ன அந்த ஏக்கிய ராஜ்ய என்றதை ஒற்றையாட்சியை ஒருமித்த நாடு என்று தமிழ் மக்களுக்கு படிப்பிக்க வழிகிட்டு இருக்கணும். இது அந்த சமஷ்டி என்று சொன்னது இணைந்த வடகிழக்கு என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருந்து அவர்கள் தங்களால் எதுவும் இயலாதுன்ற நிலைமைக்கு போன பிறகு தமிழ் மக்களுக்கு இப்போ சிங்களம் படிக்க வழிகிட்டு இருக்கோம், படிப்பிச்சு வழி ஏமாத்த பார்க்கணும். அப்போ அதை பற்றி பேச வேணும் நாங்கள். ஆனால் இந்த விஷயம் நினைக்கிறோம் பேச தேவையில்லை. ஏனென்றா வழிமுறை அது சொல்ல இல்லை. இப்போ ஒரு நாடு இரு தேசம்ன்றா அந்த கேட்கறதுக்கு ஒரு வேலை கவர்ச்சியாக இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வழிமுறை இல்லாத ஒரு ஒரு திட்டம் பற்றி பேசுறது நேர விரயம். அதுபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த சமஷ்டி முறைமை என்றதுக்கும் அவர்கள் இன்னும் வெளிப்படையான வரைவிலக்கணம் சொல்ல இல்லை. சரிதானே? ஆக இன்னும் நினைக்கணும் ஒரு இந்த தனிநாட்டுக்கு ஒப்பான தீர்வு தன்னாட்சி அதிகாரம் என்றுதான் சொல்லினோம். ஆனால் சந்திரிகா அம்மையார் முன்வைச்ச தீர்வுல ஒரு தமிழ் விடுதலை கூட்டணியாக இருந்தவர்கள் இவர்கள் அப்பவும் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் என்ன அல்லது இவர்கள் சொல்ற சமஸ்தி தீர்வேண்டா என்ன என்றதை சொல்ல இல்லை. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியா இருந்த போது கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்திலையும் அவர்கள் கலந்து கொள்ளவும் இல்லை, ஒரு 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 தெளிவை சொல்லவும் இல்லை. இப்பொழுது இருக்கிற பிரதமர் ரணில் விக்ரம சிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த வழிநடத்தல் குழுக்களையும் சமஷ்டி என்று நாங்கள் நினைக்கிற தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் என்ன என்று சொல்றது அவர்கள் இன்னும் வெளிப்படையா சரியா பகிரங்கமா அங்கேயும் வைக்க இல்லை, தமிழ் மக்களுக்கும் வைக்க இல்லை. ஆனால் இபிடிபி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றால் என்ன, அதை அடைஞ்சு கொள்றதுக்கான வழிமுறை என்னன்றதை நாங்கள் 30 வருஷமா சொல்லி கொண்டு வரோம். 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படு முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டியதில் ஆரம்பிக்க வேணும் என்றதே அது பல்வேறு நான் சொன்னேன். அது அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன தடைகள் இல்லை என்றதை சொல்லியிருக்கிறேன். அதை கட்டம் கட்டமாக 2வது சபை அல்லது நம்பிக்கையை கட்டி எழுப்புறது தேசிய நல்லிணக்கத்தினுடைய அதனுடைய பரிணாம வளர்ச்சி இப்படியெல்லாம் அது ஒரு கட்டங்களை தாண்டி தாண்டி வர்ற போது இந்த மத்திய கூட்டாட்சி மாநில சுயாட்சிங்கிற அந்த இலக்கு அடையப்படக்கூடியது என்று நாங்கள் ஒரு படிமுறை வச்சிருக்கோம். அது சட்ட ரீதியானது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதுக்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகணும் அல்லது 3-2 பெரும்பான்மை தேவை என்ற பிரச்சனைகள் அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இதை அடைகிறதுக்கு இதை முன்படுத்துறதுக்கு இபிடிபிக்கு இன்னும் இபிடிபி எதிர்பார்க்குற ஒரு போதுமான அரசியல் பலம் கிடைக்க கிடைச்சால் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு அல்லது அதை நோக்கி இன்னொரு இன்னொரு படி முன்னேறுறதுக்கு அது வழி செய்யும். ஏன்னாடா பதவிகளை பெற்றுக்கொண்டு அது உள்ளூராட்சி சபைகளில் பெற்றுக்கொள்ளப்பட்ட பதவியாக இருந்தாலும் சரி, மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றமாக இருக்கட்டும் அமைச்சரவையாக இருக்கட்டும், இபிடிபி பெற்றுக்கொண்ட எந்த பதவியும் வச்சுக்கொண்டு அது தூங்க இல்லை.
அல்லது அதை காட்டிக்கொண்டு தன்னுடைய தேவைகள். உங்களுக்கு தெரியும் ஏபிடிபி இவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் வனதா நாலு தடவை அமைச்சராக இருந்து என்னென்ன செய்தார் என்றால், அவர் இந்தியாவோட கதைச்சி 50,000 வீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார், இந்தியாவோட கதைச்சி புகையிற பாதையை செட் பண்ணிட்டார், அதை மக்கள் இல்லாத நேரமே காங்கிரஸ் இந்து வரைக்கும் விட்டார், அல்லது ஏனையின் பாதையை திருத்தி தாங்கிட்டு கேட்டார், அச்சுவேலி தொழிற்பேட்டை புனரமைக்க போனார், இந்தியாவிட்ட கேட்டு கலாச்சார மண்டபத்தை கட்டுறதுக்கு கோரிக்கை விடுத்தார், 500 உழவு இயந்திரத்தை கொண்டு வந்தார், சைக்கிள் உணர்ந்தார்னு அடுக்கி கொண்டே போவினா. இப்ப நான் கேட்கிறேன், இல்ல கொஞ்சம் பிறகு மாற, ஆனா இப்ப என்ன நடக்குது, இணக்க அரசியல் என்ற வழிமுறைக்கு வந்தவர்கள் என்ன செய்திருக்கணும், இணக்க அரசியல பெற்றுக்கொண்டதை சொல்றேன், டக்ளஸ் ஆனந்தா பெற்று தந்தது உண்டு, ஆனா இங்க பெற்றுக்கொள்ளப்பட்டது என்ன, முதலாவதாக எதிர்கட்சி தலைவர் பதவியை பெறுறதுக்காக மக்கள் வாக்களிக்க இல்லை, ஆனால் அதை பெற்றுக் கொண்டுச்சினோம். ரெண்டாவது ஒருவர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கணும். இன்னும் சில பேர் இந்த மாவட்டங்களுடைய அபிவிருத்தி குழுக்களினுடைய தலைமை பங்கு தலைமையாக அதுக்கு நியமிக்கப்பட்ட அந்த கௌரவம் தேவைக்கு, ஆனால் அதை கொண்டு மக்கள் ஒன்றும் செய்யலை, அந்த கௌரவம் தேவைப்பட்டு இன்றைக்கு போயிட்டு உட்காந்துருக்கிறான். ஒவ்வொரு அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லையும் போயிட்டு உட்காந்துருக்கணும், பெரிய கனவான்களை உட்காந்துருக்கணும், ஆனால் அதனுடைய முடிவுகள் சீரும். இன்னொருவர் மக்கள் இன்னும் குடியேற இல்லை, அங்கே ட்ரெயின் விடாதீங்க என்றவர், மக்கள் இன்னும் முழுமையாக குடியேறாத பிரதேசத்திலையும் 4 கோடி ரூபாய் செலவில் தனக்கு பங்களா கட்டியிருக்கிறார். இப்படி நான் அடுக்கி கொண்டே போகலாம். இதுதான் இபிடிபிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் வேறுபாடு. அந்த பலம் இபிடிபிக்கு கிடைக்குமா இருந்தால், இப்படி நாங்கள் தனித்தனியாக பெற்றுக்கொள்கிற இந்த சுகபோகங்களை நாங்கள் அடுக்கி பார்க்குற மாதிரி நடந்து கொள்வது இல்லை. மக்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு நீங்கள் விரல் காணாது என்ற அளவுக்கு என்ற வகையில் செய்து முடியும். அதான் எங்களை தலைவர் சொல்கிற வடக்கு மாகாண சபை ஒரு அச்சய பாத்திரம் எங்களுக்கு கிடைச்சிருந்தால் பாலும் தேனும் மூடப்பட்டிருப்போம்ன்றதை சில பேர் இவை யோசிப்பினும் ஏதோ இவர் வந்து பாளையம் தேனையும் ஊத்தி விட போறாரு மட்டும் இல்லை, ஒரு வளங்கொழிக்கும் பூமியாக, ஒரு செல்வச்செழிப்பான பூமியாக இதை மாத்த முடியும் என்று அவர் தொடர்ந்து சொல்லுவார்கள். நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அவர் என்ன சொல்றார், இந்த மகாவலியும் கழுகங்கையும் வந்து இரண்டு கூட சேர்ற திட்டம் வெற்றி அளிக்குமாக இருந்தார், வடக்குல 3 போகம் செய்ய முடியும் என்று அவர் சொல்றார். நேரம் முடிவுனா நிறைய அப்படியே கேட்டுக்குது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் அழைத்து பேசலாம் என கூறிக்கொண்டு கட்சியான நேரம் முடிவடைந்து விட்டதனால், அதாவது வந்து இன்றைய தினம் கலந்து கொண்டு இள மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றால் உங்களை என்பது புரிதல். வணக்கம், நன்றி. வணக்கம் நேர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்தித்திருந்தாலும் பல்வேறு விடயங்களை பேசுவதற்கு வாய்ப்பான கேள்விகளை கேட்டதற்காக அவருக்கும் அழைத்ததற்காக கலையத்தினருக்கும் எங்களது மக்களுக்கும் நன்றியை குறிப்பிடுவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.